ஹாய், வணக்கம் உறவுகளே. இது ஜி, உங்களின் குரல். நான் பாஸ்கர். நண்பர்களே, காலையில் எழுந்திரிச்ச உடனே எப்படி இருக்குது பாருங்கள் கிளைமேட்டு. அதனால தான் இன்றைக்கி இந்த வீடியோ நான் போடுறேன். எப்படி இருக்குது பாருங்கள் கிளைமேட்டு, எப்படி இருக்குன்னு பாருங்கள் பாருங்கள் நண்பர்களே, நல்ல பனி மேகமூட்டத்தோடு இருக்குது. கிளைமேட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்ல பனி மேகமூட்டங்க. அருமையான கிளைமேட்டுங்க, அருமையான கிளைமேட்டு. சூப்பராக இருக்கா கிளைமேட்டு. இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சோளம் விதைச்சிருந்தோம் பாருங்க, மாட்டுக்காக சோளம் விதைச்சிதுங்க. இது கொஞ்சம் சோளம் விதைச்சிருக்கோம். பிறகு நம்ம அந்த கன்று, தென்னங்கன்று கொண்டு வந்தோம் இல்லைங்களா, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு 5 தென்னங்கன்று அதை வந்து நம்ம நட்டாச்சுங்க, நம்ம தோட்டத்தில் நட்டாச்சு. எப்படி இருக்க போகிறோம் தோட்டத்தில் அந்த 5 தென்னங்கனை நட்டாச்சுங்க. நான் போன வீடியோவில் காமிச்சிருப்பேன் நினைக்கிறேன், அந்த தென்னங்கனுங்களை நட்டாச்சுங்க தோட்டத்தில். இன்னும் இந்த இடத்த கொஞ்சம் க்ளீன் பண்ணுங்க, க்ளீன் பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த தென்னங்கன்லாம் அழகாக நட்டாச்சுங்க. நட்டுருக்கு அந்த தென்னங்கன்லாம். பயங்கர மழை மழை வரும்னு பார்த்தா பனியாக இருக்குது, ஒரே பயங்கர பனியாக இருக்குது. அந்த போன தடவை எடுத்த அந்த தென்னங்கன்னெல்லாம் போன டைம் நம்ம வீடியோவில் காமிச்சிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த தென்னங்கன்னெல்லாம் வந்து எல்லாமே நட்டாச்சுங்க. நட்டாச்சு அந்த பயிர் பார்த்து பார்த்தீங்களா, அது வந்து மாட்டுக்கு தீவன பயிர் தாங்க. அது அந்த தீவன பயிரை நம்ம போட்டிருக்கு. இன்னும் ஒரு 2-3 மாதத்தில் நல்லா ஹைட்டாக வளர்ந்துடும். அதுக்கப்புறம் நம்ம அறுவடை பண்ணி போடுறது தான். அப்படியே இருங்க, ட்ரெயின் போகுது பாருங்கள். எங்கள் ஊரில் ட்ரெயின் போகுது பாருங்கள் பார்த்தீங்களா. ட்ரெயின் போயிட்டுருக்கு. இந்த ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்த ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி விழுப்புரம் டூ, அது காட்பாடி டூ பாண்டிச்சேரி போகுதுங்க. விழுப்புரம் வழியாக பாண்டிச்சேரி போகிற ட்ரெயினுங்க இது. காலையில் எப்பயுமே காலையில் 7 மணிக்கு நமக்கு இங்கே எங்கள் ஊர் ஸ்டேஷனில் இந்த ட்ரெயின் போயிட்டுருக்குங்க. ஓகே நம்பங்களே, வேறு எதுவும் இல்லை. காலையில் எழுந்த உடனே பயங்கர பனியாக இருந்ததா, என்னடா இது பா பனி ஓவராக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு, சரி இந்த பனியில் ஒரு வீடியோ போடுவோம் அப்படின்றதால தான் நம்ம போட்டோம் அந்த வீடியோவை. எப்படி இருக்குது பார்த்தீங்களா, பனியுடைய இதுதான். பனி பயங்கர பனியாக இருக்குங்க, இன்னும் முடியல. ஊரில் பனி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்டில் போடுவோம். நம்ம முருங்கை மரம் வெட்டி போட்டோம். அதெல்லாம் விளைஞ்சி வந்துடுங்க, சீக்கிரமாக வந்துடும். இப்போ தான் ஒரு வாரம் ஆகப்போகுது. அதான் அந்த முளைப்பு வந்துருக்கு பாருங்க. முளைப்பு வந்துருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே போயிட்டு டீ சாப்பிடணும். காலையில் டீ சாப்பிட்டு மற்ற வேலையெல்லாம் முடிச்சுட்டு அடுத்த வேலைக்கு போகலாம். ஸோ அது மாடை தாக்கலை நீங்கள், எப்பவுமே உங்களுக்கு நான் மாடு காமிப்பில்ல. அப்படிங்களா, பெரிய ஒரு காலை கண்ணு இவர் போன போது படுத்துட்டு இருக்காங்க. சுடுதண்ணி ரெடியாகிட்டு இருக்கு. ஓகே,
பாய் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நன்றி.